இந்த அரங்கத்தில் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய காலை வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு கே ஆர் அவர்களுக்கும், செயலாளர் திரு டி சிவா அவர்களுக்கும், மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் மற்றும் இசையமைப்பாளராக வர இருக்கும் திரு எஸ் ஜே சூர்யா அவர்களையும், திரு நடிகர் திரு விஜய் சேதுபதி அவர்களையும் மற்றும் கலந்து இங்கு இந்த விழாவிற்கு கலந்து வந்திருக்கும் அனைவரையும் எம்எஸ்ஐன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் தாழ்மையுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஒரு நிமிடம் எவ்வளவு முக்கியமானதோ, இன்று நீங்கள் இங்கு வந்திருப்பது அவ்வளவு எங்களுக்கு முக்கியமானதாகும். எம்எஸ்ஐன்ஸ் என்ற வார்த்தையின் முழு அர்த்தம் எமர்ஜிங் சிக்னேச்சர்ஸ் என்பதாகும். அதாவது உருவாகும் அல்லது வெளியாகும் கையெழுத்துகள். இன்று சாதாரணமாக இருக்கும் எந்த மனிதரும் நாளை பெரிய மனிதராக, சமுதாயத்தில் பேசப்படும் மனிதராக வருவார்கள். வரும்படியாக எல்லோரும் அவருடைய முயற்சியில் இறங்கியுள்ளார்கள். அதே லைனில் எங்களுடைய நிறுவனத்தோட பேர் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக எம்எஸ்ஐன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறோம். என்னை பத்தி ஒரு சின்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்து சிவகாசி மெப்கோல காலேஜ் முடிச்சு ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு 7 வருஷம் அங்கே ஃபிளைட் லெப்டினா பரி முடிஞ்சேன். அப்புறம் ரெண்டு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இப்போ சொந்தமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சினிமா துறையில் வர்றது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு. ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வெளியே வந்த உடனே ஐஐஎம் கல்கத்தாவில் ஒரு 6 மந்த்ஸ் அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்களை ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க அவங்களுடைய ஐடியாஸை. அப்போ உதிச்ச ஒரு பேர் தான் எமர்ஜிங் சிக்னேச்சர்ஸ் எம்எஸ்ஐன்ஸ். ஸோ அதை மனசில் வச்சுட்டு இந்த துறைக்கு அதை வச்சு ஆப்டாக இருக்குங்கிறதுக்காக அதை செலக்ட் பண்ணோம். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி ஒரு 20 வருஷ கனவு இந்த சினிமா தொழிலில் வரணுங்கிறது எங்களோடது. தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எல்லாத்துக்குமே வருது, எனக்கு பயங்கரமாக ஒரு உணர்ச்சி வசமாயிடுச்சு. ஸ்கூலில் அந்த பாட்டு பாடும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் நினைப்போம். எனக்கு கிளாஸில் இருந்த வெளியே வந்துட்டேன்னா ஒன்று கிரவுண்டில் இருக்கணும், இல்லைன்னா டான்ஸுக்கு ஓடி போயிடுவேன். ஸோ அதே உணர்ச்சி இன்றைக்கி அந்த கனவு இன்றைக்கி நனவாக இருக்குது. ஒரு 20 வருஷ கனவு இது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி மூலிமா எங்களது முதல் குழந்தையான காதல் சொல்ல ஆசை திரைப்படத்திற்கு எங்களது குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் உயிர் கொடுத்து மெருகேற்றி இதை இன்னைக்கு இசை வீட்டு விழா வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதற்காக இங்கே கூடியிருக்கும் முக்கிய பிரமுகர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகிய உங்கள் ஆசையும் வாழ்த்துகளும் எங்களுக்கு பலமாக அமையும் நம்புகிறோம். இந்த முயற்சி வந்து ஒரு பயம் கலந்த பொறுப்புணர்ச்சியுடனும் அல்லது பொறுப்பான பயத்துடனும், இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபியர்ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிளி ஃபியர்ஃபுல், இந்த சினிமா உலகத்து கால் எடுத்து வச்சுருக்கிறோம். எங்களோட பெற்றோர்கள், நண்பர்கள், சினிமா உலக நண்பர்கள், என் கணவர் மற்றும் என்னுடைய தங்கையோட கணவர் மற்றும் குடும்பத்தினர் எல்லாரோட ஆசையுடனும், முக்கியமாக சொல்லணும்னா எல்லாத்தோட கிரிட்டிக்ஸ் எங்களை ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. எங்களுக்கு எது பலம் நம்புகிறோமோ அது ஒரு அந்த சப்ஜெக்ட் எடுத்து நாங்கள் ஒரு படமாக இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து தமிழ் சீனு அவர்கள். நாளை இயக்குநரில் 2வது சீசனில் பங்கேற்று பரிசு பெற்றவர். இந்த விழாவின் கதாநாயகி திருமதி எஸ் லேகா அவர்கள். அவர்களுடைய முதல் படம் வந்து நாளைய தீர்ப்பு, இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்ததாகும். கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் திருப்பியும் தமிழ் சினிமா உலகக்கு கால் எடுத்து வச்சுருக்கிறாங்க. எங்கள் படத்தை அவங்க பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்களோட பீட்ஸ், ஸ்கோரிங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, கேட்சியாக வந்திருக்குது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் எஸ் ஜே சூர்யா அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலேஜிலேருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் படித்த காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நாங்கள் முத போய் பார்த்த படம் வந்து அவரோட வாலி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் பார்த்தோம், எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு கனெக்ட் இருக்குது எனக்கும் இந்த டீமுக்கும் சாருக்கும். அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் அவர்களும் வித்தியாசமான படத்தை கொடுத்தவர்.
நாங்களும் அந்த வித்தியாசமான ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறோம் நம்பி எல்லா இங்க வந்திருக்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன கனெக்ட் இருக்கு அதை சொல்ல விரும்புறேன் கேஆர் அவர்களும் ரீசெண்டாக அவர் சங்க தலைவர் ஆனப்போம் எதுவுமே ரொம்ப ஈஸியாக அமையல எல்லாத்துக்கும் எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படி முன்னேறி இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் ஸோ எல்லா ஒவ்வொரு படியும் முக்கியமான படியாக கருதி இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம் எங்கள் டீமையும் எங்களோட முயற்சியையும் வாழ்த்தி எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி இந்த அடுத்த உரையாற்ற வருவருக்கு வெல்கம் பண்ணி பண்றேன் தேங்க்யூ தமிழச்சே என் தமிழச்சே எப்ப வருவ என்ன வருவ கொல்லாம கொல்லாதடி எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். காதல் சொல்ல ஆசை, அருமையான ஒரு டைட்டில். என்னன்னா, நிச்சயமாக மனசாட்சியை மறைக்காமல் பதில் சொல்லணும்னாக்க, யாருக்கும் அந்த காதலை வந்து அந்த பருவத்தில் யாரிடமாவது சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிச்சயமா வந்திருக்கும். மனசாட்சியை மறைக்காம சொல்லணும். இப்ப எனக்கு வந்து பல பேர்கிட்ட சொல்லணும்னு இப்பவும் வந்துகிட்டு இருக்கு. வீட்டில் அடிப்பாங்க, அதான் ஒரு பயம், வேற ஒன்றும் கிடையாது. அக்கா வேறு எதிர்க்க உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த ராஜேந்திரன், மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தையும், வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு தமிழ் தலைப்பு. அது மட்டும் இல்லாமல் இயக்குநரும் வந்து தமிழ் சீனு அப்படின்னு பேர் வச்சிருந்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு, என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும்னு. எங்கள் அக்கா மகன் மது இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார், அவர் தான் வந்து சொன்னார் மாமா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு. சரிப்பா ரைட்டுன்ட்டு போய் பண்ணேன். நல்ல கேரக்டர், கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் அந்த டைரக்டர்கிட்ட நான் சொல்லணும். ஷூட்டிங் எப்படியும் ஆடியோ ரிலீஸ்க்கு கூப்பிடுவாங்க, அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதாவது அவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நண்பனுடைய தாய் மாமன் அப்படிங்கிறதுனாலையோ, இல்லை ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனாலையோ வந்து கரெக்ஷன் சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் தயங்கி தயங்கி சொல்றாங்க. அது இருக்கக்கூடாது ஒரு டைரக்டர்கிட்ட. டைரக்டர்கிட்ட வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், எனக்கு என்னுடைய கேரக்டருக்கு இதுதான் வேணும் அப்படின்றது கேட்கக்கூடிய ஒரு அந்த கமாண்டிங் பவர் இருக்கணும். அதை யாரும் தப்பாக எடுத்துக்க போறதில்லை. தப்பாக எடுத்துக்கிறவங்க இருந்தாங்கன்னாக்கா அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நான்லாம் எப்படின்னா, இப்போ ராதாமோகன் சார் வந்து, ராதாமோகன் சார், பேரரசு சார்லாம் என்னை ரெகுலராக கூப்பிடுறவங்க. அவங்க வந்து அந்த மொழி படத்தில் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்து எனக்கு அவார்டு 2007 பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்டு கிடைச்சதுக்கு காரணமே அதனுடைய இயக்குனர் ராதாமோகன் தான். அந்த நடை அவர் சொல்லிக் கொடுத்தது, அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு நடக்கிறது, பேசுறது, கொள்றது. ஆனால் அவரை கேட்டால் அவருடைய பெருந்தன்மை, அவர் சொல்லுவார் எல்லாம் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு என்கிட்ட என்ன சொல்லுவார். இருந்தாலும் ஆர்டிஸ்டுகளுக்கு நான் சொல்றது என்னன்னாக்க, உங்களை டைரக்டர் இடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அந்த டைரக்டர் சரியான பர்சனாக இருந்தால் பார்க்கும் பொழுதே தெரியும், நிச்சயமாக இவர் நம்மை நல்ல வழியில் நடத்தி செல்வார். டைரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் நிச்சயமாக உங்களை நல்ல வழியில் நடத்தி செல்வார் அப்படிங்கறத வச்சு நான் தம்பி தமிழ் சீனுவுக்கு நான் சொல்றது இதுதான். அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் நிறைய படங்கள் பண்ண வேண்டும்,
நிறைய வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும் அப்படி நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஆனா உங்ககிட்ட அந்த கமாண்டிங் பவர் இருக்கணும். அது நிச்சயமாக நீங்க வந்து உங்களுடைய குழந்தையை தூக்கி கொஞ்சுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை கீழே போட்டு அடிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. சோ இந்த படம் என்பது நீங்கள் உங்களுடைய குழந்தை, உங்கள் கருவில் உருவான குழந்தை. ஒரு டைரக்டர் சிறந்த இயக்குனர் யார் அப்படின்னு கேட்க போனாக்க என்ன சொல்றாங்கன்னா, படத்தினுடைய முழு எடிட்டட் வெர்ஷனை கதை விவாதத்திற்கு முன்னாடியே அந்த கதை கருவாக உங்களுக்குள் தோன்றும் பொழுதே யார் ஒருவர் பார்க்கிறாரோ அவர்தான் சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த படத்தை பார்த்திருப்பீர்கள். கற்பனையில் எத்தனையோ முறை நீங்கள் வந்து அதை செதுக்கி இருப்பீர்கள். அப்போ அதை வந்து அந்த கமாண்டிங் பவர் வேணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நடித்திருக்கும் இளைஞர்கள், இந்த படத்தை எடுத்திருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும். லக்ஷ்மி அண்ட் லக்ஷ்மி எடுத்திருக்கக்கூடிய இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கி அந்த லக்ஷ்மி கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். இந்த புதிய தயாரிப்பாளர்களை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த தயாரிப்பாளர்கள் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு கொண்ட அந்த படம் அவங்களுக்கு லாபகரமாக அமையணும். பல்வேறு தொழில்களை செஞ்சுட்டு அவங்க இந்த சினிமாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது டெஃபரெண்ட்டாக பல சிறு தயாரிப்பாளர்களுக்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இவர்களுடைய வெற்றி பல சிறிய படங்களுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். அந்த அளவில் இந்த ஜெயிக்க வேண்டும். அதே மாதிரி 33% இடஒதுக்கீடு எங்கே நடக்குதோ இல்லை இங்கே சரியாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெண்கள் அதிகமாக பங்கேற்றுள்ள படம், பெண் இசையமைப்பாளர், அது கூட இந்த படத்தின் கதாநாயகன் அசோக், முருகா டைரக்டருக்கு ஒரு ஜில்லா கிடைச்ச மாதிரி அசோக் ஒரு காதல் சொல்ல ஆசை வந்து எல்லாத்துக்கும் ஒரு அந்த டீமுக்கு நல்ல படம் அந்த முருகான்ற படம். அதில் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரேக் கிடைக்கல. இந்த படம் ஒரு பெரிய பிரேக்கே அமையணும். அந்த டீம் இருக்கிற எல்லாத்துக்கும் நியூ ப்ரொடியூசர்ஸ் கவலை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் பெரிய வெற்றி அடையின வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம்.